நண்பர்களே வணக்கம் விஜயபிராயக் பேசுகிறேன் இப்போ சில இண்டஸ்ட்ரி பற்றி பேச சொல்லி நண்பர்கள் கால் பண்ணும்போது சொல்கிறாங்க இதை பற்றி பேசுங்கள் அதை பற்றி பேசுங்கள் அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஃபர்மிடபுள் இண்டஸ்ட்ரி பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் உலக நிறைய குளோபல் கன்சல்டென்ட் நான் மீட் பண்ணும்போது அவங்க நம்ம நாட்டை பற்றி நினைக்கும் போது மதிக்கப்படுற துறைகளில் ஒன்று இது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசுவாங்க குளோபல் கன்சல்டன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இன்ஃப்ரா இன்ஃப்ரானா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரிட்ஜு அப்புறம் டேமு போர்ட்டு ஏர்போர்ட்ஸு அப்புறம் ரோட்ஸு இது எல்லாமே இன்ஃப்ரால் தான் வருது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ இந்தியாவோட மிகப்பெரிய முதுகெலும்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்த துறையை பற்றி பேசுவாங்க அதில் ஒரு மிக முக்கியமான துறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசலான் இருக்கோம் இந்த துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் உலகளவில் ரெகனைஸ் பண்ணப்பட்ட மிக முக்கியமான துறைகள் இந்த துறை ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமான விஷயத்தில் இந்தியாவிலேயே அதிக வேலைவாய்ப்பு கொடுக்குற துறை என்ன தெரியுமா கெஸ் பண்ணுங்களேன் விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துறை தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் நான்கு துறைகள் இருக்குது நம்ம நிறைய பேருக்கு இது தெரியாது இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா இந்த துறையை பற்றி நிறைய ரிசர்ச் ஏன்னா இப்போ ஃப்யூவ் கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டூ கிளைண்ட்ஸ் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய கிளைண்ட் லிஸ்ட்டில் அப்போ ஒரு சர்வே ஒன்று பண்ணேன் இந்த செகண்ட் கிளைண்ட் எடுக்கும் போது அப்போ பண்ணும்போது நிறைய தகவல்கள் எனக்கு தெரிய வந்தது அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன் எதுதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அதை நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு விஷயத்தை பார்ப்போம் அது என்ன துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சஸ்ப சர்ப்ரைஸாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆமாம் ரியல் எஸ்டேட் பற்றி இப்போ ஒரு காமன் பீப்புள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவான கருத்து எனக்கு சரியாக தெரியல பேசும்போது ரியல் எஸ்டேட் டவுனில் போயிட்டுருக்கு இல்லை நார்மலாக இருக்குது சில குறிப்பிட்ட சதவீதம் பீப்புள் மட்டும்தான் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மை ரியல் எஸ்டேட் துறை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் என்னோடய ப்ரடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறை எப்போ பூமிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்குமே கூட ரியல் எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நாலு சப்செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அந்த நாலு சப்செக்டர் அந்த மெயின் இண்டஸ்ட்ரி அது யாருக்குன்னு தெரியாது நம்ம நினைக்கிற ஹவுசிங் மட்டுமே வந்து ரியல் எஸ்டேட் கிடையாது நண்பர்களே அதில் வந்து இன்னும் ஒரு மூன்று துறைகள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கமர்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துறையை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி மேபி உங்களுக்கு இந்த துறையை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பேஜில் போட்டு கமன் கமெண்ட் பேஜில் என்கிட்ட சொல்லுங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா வி கோ ஃபார் அனதர் டூ வீடியோஸ் வாட் இஸ் ரியல் எஸ்டேட் அதோட அதோடய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன எப்படி போயிட்டுருக்கு சில ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் கூட என்கிட்ட பேசுகிறாங்க பட் என்னென்னா சில நம்ம அதிகம் அதுக்கு போக முடியாது அனதர் டூ த்ரீ வீடியோஸ் நம்ம இதை பற்றி பேசலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பேஜில் பண்ணுங்கள் ஓகேனா நம்ம அதை பற்றி பேசலாம் இப்போ ஓவராலாக சில விஷயங்கள் பற்றி மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட குரோத் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததர் பத்து வருஷத்தில் கண்டிப்பாக 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 முப்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி நல்லா பூமிங் ஆக பூமிங் ஆக போகுது ஹாஸ்பிட்டாலிட்டி எவர் கிரீன் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹை டிமாண்ட் ஜாப்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் மேஜர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க பதினாலு துறைகளில் இந்தியாவில் இருக்கிற டாப் பதினாலு துறைகளில் மூணாவது இடத்துல இன்னமும் இருக்குது ரியல் எஸ்டேட் சரியா இதில் இதுக்கு என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ் வந்துருக்கு கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இதெல்லாம் கூட அப்புறமா பார்க்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ரெண்டு விஷயத்த சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஒன்று இந்தியாவிலேயே அதிக பணம் புழங்குற துறை அப்படி துறைகளில் ஒன்று ரியல் எஸ்டேட் ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அதிக குளறுபடிகள் இருக்கிற துறை ரியல் எஸ்டேட் நிறைய சீட்டிங்ஸ் இருக்கும் என்னது அப்ரூவல் இல்லாத மனையை விற்கிறது பவர் ஆஃப் வாங்கி அதை சேல் பண்ணுறது அப்புறம் வந்து பயங்கர மார்க்கெட்டிங்கில் வந்து என்ன சொல்கிறது இது அது வரும் இது வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹைப்பு கொடுத்து விற்கிறது நான் கூட ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியை பற்றி பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் நான் சென்னையோட நுழைவாயில் திண்டிவனம் அப்படின்னு போட்டு ஃப்ளாட் வைத்த கதெல்லாம் இருக்குது நான் மிரண்டுட்டேன் மிரண்டே போயிட்டேன் நான் கூடாஞ்சேரியை தாண்டறதையே டோஸ் ஆகிடுது அந்த மாதிரி காலகட்டத்தில் செ சென்னையோட நுழைவாயில் திண்டிவனன்னு சொல்லி அத்தனை ஃபிளாட் விற்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதால தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து சீக்கிரங்க ஒவ்வொரு எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியில் பணம் அதிகம் புழங்குதோ எந்த இண்டஸ்ட்ரி அதிகம் ஹைப் கொடுக்கப்படுதோ இந்த இடத்துல பத்து பர்சன்டேஜ் அதிகமாகும் இருபது பர்சன்டேஜ் அதிகமாகும் முப்பது அதி அதிகமான விஷயங்கள் மாதிரி ஹைப் கொடுத்து கொடுத்து பத்து மடங்கு நான் பத்து பர்சன்டேஜ் பத்து மடங்கு இருபது மடங்கு ஐம்பது மடங்கு வளரும் அப்படின்னும் போது நம்ம ரெட் அலெர்ட் போடணும் சரியா அதிகம் நிறைய அப்படின்னும் போது நம்ம யோசிக்கணும் சரியா இப்போ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்தது நிறைய நிறைய மிஸ்யூஸ் நடந்தது ரியல் எஸ்டேட் துறை மாதிரி ஒரு அதிக குளறுபடிகள் சீட்டிங் நடந்த துறை வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் த மெயின் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட் இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரியல் எஸ்டேட் பற்றி நம்ம இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது அது இதை பற்றி ஏன்னா அதோட சீரியஸாக பேசுனேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது சொந்த வீடு வாங்கணும் தனி வலைனாலும் எலி வலை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீடுன்றது ஒரு கனவாக போகும்போது எல்லோரும் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்போது சொந்த வீடு கட்டணும் இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் லாஸ்ட் டைம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசணும் இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் பற்றி பேசுனோம் மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்குது நம்ம விழிப்புணர்வு நம்ம தான் ஏற்படுத்தணும் அதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆக்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்றாங்க இது என்ன சொல்லுவாங்க ஆர்இஆர்ஏ நான் திருப்பி சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறவங்க பல வந்து ப பயனாளிகள் அதாவது என்ன சொல்கிறது இந்த நிலத்தையோ வீட்டையோ வாங்குறவங்க முதல்ல பாதிப்படையக்கூடாதுன்னு தான் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பெரன்ஸியே இருக்காது பண்ணுற விஷயங்கள் நிறையா திருவாலங்கடி வேலைகள் இருக்கும் ஹை ஹைட் பண்ணுவாங்க இந்தந்த விஷயங்கள் ஹைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ விட எவ்வளோ வைக்கணும் அதை விட அதிகமாக வைக்கிறது அது வரும் இது வரும் அப்படின்னு சொல்கிறது இதை வந்து இந்த லெஜிஸ்ட்ரேஷனை பாஸ் பண்ண ஆரிய ஆரியை பாஸ் பண்ண பின்னாடி ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் டெவலப்பர்ஸ்க்குன்னு தான் மெயினாக கொண்டு வந்தது அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர்ன்னு சொல்லுவாங்க யார் எவ்வளோ பணம் வச்சு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது எவ்வளோ ஒன்றுமே இல்லாத அது ஒரு ஆள் ஒரு பத்து கோடி நூறு கோடி இடத்த வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அது விற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது முன்னாடி இதெல்லாம் கூட தடுக்கணுன்ற விஷயத்தில் தான் கவர்மெண்ட் வந்து குட் கார்பரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல் கார்ப்பரேட் ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படின்னா ஒழுங்கான நடைமுறைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னன்ஸை கொண்டு வரணுன்ட்டு தான் இதை பண்ணாங்க இந்த ஆரிய ஆறு பின்னாடி ரியல் எஸ்டேட் துறை இதை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்க கடைப்பிடிச்சி தான் ஆகணுன்ற காலகட்டம் வரப்போகுது ஓ அப்போ உண்மையான ஒரு பிராண்டடான என்ன சொல்கிறது லீகலான எத்திக்ஸான ரியல் எஸ்டேட் கம்பெனி மட்டும்தான் சர்வே ஆக போகுது அனதர் இயர்ஸில் நான் அதையும் சொல்கிறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு பாலிசி கொண்டு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வர போகிறாங்க ரெண்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்காங்க சரியா இதுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது அது நிறையா இப்போ என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொந்த வீடு அப்படின்னும் போது மேபி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இப்போ